இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2019 பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நிலவு போகும் கூட்டணிகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவியது. அதே போன்று இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவ இருக்கின்றது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி நிலவ இருக்கின்றதை விரிவாக சற்று பார்க்கலாம். முதலில் திமுக தலைமையிலான கூட்டணியை பார்ப்போம். திமுக கூட்டணியில் அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அகில இந்திய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் போட்டியிட போறாங்க. இதுல கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு 10 சீட்டு உறுதியாயிடுச்சு. மதிமுக, கம்யூனிஸ்ட், மற்ற கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. முஸ்லீம் லீக் மற்றும் அமமுகவுக்கு தலா 1 தொகுதியில் உறுதியாயிருக்கு. அதிமுக தலைமையிலான பாஜக, பாமக மற்றும் தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் உறுதியா இருக்க கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுக்கு 5 தொகுதிகள் மற்றும் பாமகவிற்கு 7 தொகுதிகள் இது வரைக்கும் முடிவாயிருக்கு. மற்றும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ்நாடு மாநில காங்கிரஸிற்கு 1 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுவரைக்கும் 2 கட்சி கூட்டணிகளை பத்தி பார்த்தோம். 1 அதிமுக, இன்னொன்று திமுக. இவங்க தலைமையில் அமைய போற கூட்டணி கட்சிகளை பத்தி நம்ம பார்த்தோம். 3வதா இருக்கக்கூடியது அதிமுகவிற்கு மாற்று, நாங்கள் தான் உண்மையான அதிமுக என சொல்லப்படுகின்ற டிடிவி. டிடிவி தினகரனோடு இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றது ஒரு விஷயம். முதல்ல டிடிவியே வந்து சேலத்தில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு, எஸ்டிபிஐ கூட நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இந்த கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இவங்க கூட இவங்களுக்கு ஆதரவு அளிச்சு தேர்தல் வேலை பார்த்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மனிதநேய ஜனநாயக கட்சி, நாகப்பட்டினத்துல சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமீமுன் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி, இவங்க இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், அவர்களும் இந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 4வதா பாத்தீங்கன்னா, நாம் தமிழர், இவங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் தனிச்சே தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தல் போல இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தனிச்சுதான் போட்டியிட போறாங்க. இவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலையும் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கினாங்க, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கினாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா இவங்களோட வாக்கு வீதம் சற்று கூடும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கணிப்பு. இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி பார்லிமெண்ட் தேர்தலில் தனிச்சுதான் போட்டியிட போறாங்க. 5வதாக மக்கள் நீதி மையம், நடிகர் கமலஹாசன் ஆரம்பித்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம், இதுவரைக்கும் அவங்க எந்த தேர்தலையும் போட்டி போடல. அவங்களுக்கான ஆதரவு எவ்வளவு, வாக்கு பலம் எவ்வளவுன்றது இதுவரைக்கும் முடிவாகல. இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் போட்டி போடாததுனால அவங்களுடைய பலம் என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்க டிடிவி கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்றது ஒரு பக்கம் புரளிகள் அடிபட்டாலும், கண்டிப்பாக அவர்கள் தனித்தே தான் போட்டியிடுவார்கள் என்பதுதான் நம்மளுடைய ஒரு கணிப்பு. ஏன்னா அவங்களுடைய வாக்கு பலத்தை நிரூபிச்சாதான் எத்தனை தொகுதிகள் அப்படின்றத ஒரு கூட்டணியோட போய் பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பா இருக்க முடியும். அதனால மக்கள் நீதி மையம் இம்முறை தனித்தே போட்டியிடுகின்றது. நான் மேலே சொன்ன இந்த 5 கூட்டணிகளும் இந்த தமிழக பாராளுமன்ற தேர்தலில் இந்த 5 முனை போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணிகள் நிச்சயம் இருக்கும். இதுல முக்கியமான போட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக, திமுக மற்றும் டிடிவி, இவங்க 3 பேருக்கும் இடையில தான் ஒரு உறுதியான ஒரு வலுவான போட்டி இருக்குன்றது நம்மளுடைய கணிப்பு. டிடிவி பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்கள் மற்றும் டெல்டா பெல்ட்ல ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால அவர் நிச்சயம் அதிமுகவுக்கு டஃப் கொடுப்பாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி, இவங்க மற்றும் டிடிவி, இவங்க 2 பேரும் பாஜகவுக்கு மற்றும் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை நல்ல முறையில் அறுவடை செய்வாங்க. அதே சமயத்துல இவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டுகள்னால பாஜகவும் சில தொகுதிகளில் பலனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் மேலே சொன்ன இந்த 5 விதமான கூட்டணிகள் இல்லாது, இல்ல இந்த 5 முனை போட்டி தவிர்த்து வேற யாரெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு? இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இவங்களுடைய ஆதரவுகள் நிச்சயம் வந்து யாருக்கு வந்து ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினியை நம்ம வந்து நோட் பண்ணலாம். இந்த 5 முனை போட்டி இல்லாது வேறு யாரெல்லாம் ஆதரவு மட்டும் தெரிவிச்சு காலத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி மக்கள் மன்றம், இவங்க இதுவரைக்கும் ஒரு ப்ராப்பரான கட்சி அறிவிச்சு எந்த எலெக்ஷன்லையும் போட்டியிடலை. இருந்தாலும் தன்னுடைய கட்சி இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரஜினிகாந்த் வந்து அறிவிச்சிருக்காரு தற்சமயத்தில். மற்றபடி விஜய் பார்த்தீங்கன்னா, விஜய் மக்கள் நல இயக்கம் வந்து நிறைய அரசியல் சார்பு இல்லாத நிறைய பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் நலத்திட்ட பணிகள் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இவங்களுடைய ஆதரவும் நிச்சயம் இம்முறை மோடிக்கு எதிரான, அதாவது பாஜகவை தவிர்த்து வேறு எந்த கட்சிகள் இருக்காங்களோ, டிடிவியோ இல்லைன்னா
திமுக காங்கிரஸ்க்கு இவங்களுடைய ஆதரவுகள் இருக்கலாம் மறைமுகமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து விஜயுடைய தந்தை திரு ஏ சி சந்திரசேகர் அவங்க வந்து திரு ரீசெண்டா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, மோடி இல்லாத ஒரு ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் தற்சமை இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலை. பத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, டிடிவி தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மையம், இந்த ஐந்து முனை போட்டி தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இதுல யார் அதிகப்படியான தொகுதிகளில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில 40 தொகுதிகளில் எந்த கூட்டணி அதிகமான இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருத்து கணிப்பு, இதுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புகளை பார்த்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 36 இடங்களை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இது வந்து பாஜக மற்றும் பாமக அதிமுக கூட்டணியில இணைவதற்கு முன்னால் நடந்த கருத்து கணிப்பு. எனவே இப்ப வந்து அதிமுக கூட்டணியில பாமக மற்றும் பாஜக உள்ள வந்திருக்காங்க. பாமக பார்த்தோம்னா வட மாவட்டங்கள்ல ஒரு பலமான வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. கிட்டத்தட்ட கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று 22 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது போக பாஜக தமிழகம் முழுவதும் இந்துத்துவ ஆதரவாளர்கள் மற்றும் மோடிக்குன்னு ஒரு சப்போர்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஓட்டர்ஸ் நிச்சயமா பிஜேபி தவிர வேற கட்சிக்கு போக மாட்டாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க 2% வாக்காளர்களை வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி இன்னும் விரிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் தேமுதிக உறுதியாகாத நிலையில இந்த திமுக 36 இடங்களை வெல்லும் அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கூட்டணி வந்து மோடியோட சப்போர்டிங் அப்படின்றது இல்லாம அதிமுகன்னு தமிழகத்துல ஒரு 24% வாக்கு நிச்சயம் இருக்கு. அவங்க எந்த காலத்திலும் அதிமுகவை தவிர்த்து வேற எந்த ஒரு கட்சிக்கும் வாக்கு செலுத்த மாட்டாங்க. அப்படி பாக்குறப்போ அதிமுக மற்றும் இந்த திமுக இடையிலான ஃபைட் அப்படின்றது ஒரு நெருக்கி ஒரு பாதிக்கு பாதியா இருக்கலாம். ஒரு இவங்க 20 சீட்டு ஜெயிச்சா அவங்க 20 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் இதுல வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது இல்லாம அதிமுகவிட உண்மையான தொண்டர்கள் எங்க கிட்டதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிவி இருக்காரு. டிடிவி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பெல்ட்ல அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. இப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்ககிட்டதான் உண்மையான அதிமுக இருக்குன்னு. அதிமுக சொல்றாங்க எங்க கிட்டதான் ரெட்டையில இருக்கு, சோ நாங்க தான் ஒரிஜினலான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க இரண்டு பேருக்கு இடையிலான உண்மையான ஒரு போட்டி, யார் உண்மையான அதிமுக, யார் பக்கம் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த எலெக்ஷன் சுக்குநூறா உடச்சு காமிக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நம்மளுடைய ஒரு கணிப்பின்படி டிடிவி தலைமையிலான ஒரு கூட்டணி 4-5 இடங்களை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாம நாம் தமிழர் ஆகட்டும், மக்கள் நீதி மையம் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினாலும் இவங்களுடைய வாக்குகள் நிச்சயம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவுக்குமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம்தான். இந்த 5 முனை போட்டியில முக்கியமான 3 கூட்டணிகள் பத்தி நம்ம சட்ட ரீதியாகவே பார்த்தோம், திமுக மற்றும் அதிமுக மற்றும் டிடிவி தலைமையிலான கூட்டணி. இவங்க யார் யார் எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்பாங்க அப்படின்றது இன்னும் தேர்தல் தேதி நெருங்க நெருங்க தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இன்னும் சில கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்னும் சில பேர் உள்ளே வருவாங்க, சில பேர் வெளியில் போவாங்க, சில பேர் வந்து தனிச்சு நின்று போட்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் இந்த தேர்தலில் போட்டி இடலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டு கூடிய இந்த சூழ்நிலையில் மிக விரைவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்சமயத்தின் அரசியல் கள சூழ்நிலையில் மட்டுமே நாங்கள் தெரிவித்துள்ளோம். இதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து யாருடைய மனதை புண்படுத்துவதற்காகவோ மற்றும் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாகவோ இந்த வீடியோ கிடையாது. பொதுவா தமிழ்நாட்டுல அரசியல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மக்களுக்கு நம்ம தெரிவிக்கணும், மக்களுக்கு நம்மளுடைய சேனல் மூலமா தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். புது வசந்தம் யூடியூப் சேனல் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு ரிவ்யூ மூலமா தான் இந்த கருத்து கணிப்பை தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்னும் உறுதியாகாத கூட்டணிகள் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில கட்சிகள் வரலாம், சில கட்சிகள் போகலாம். இது நான் இன்றைய சூழ்நிலையில் பேசக்கூடிய ஒரு தகவல். மற்றபடி இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு, நம்மளும் ஓட்டு போட்டுட்டே இருக்கோம், நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய சூழ்நிலை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆதங்கங்கள் இருக்கலாம். என்னன்னா 2014 மோடி வந்தாரு, நான் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ண சொன்னாரு, எதுவுமே செய்யலை அப்படின்ற ஆதங்கங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆதங்கங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் 18 பூர்த்தியானவங்க வாக்கு அப்படின்றது நம்மளுடைய உரிமை, நம்மளை யார் ஆட்சி செய்யறது அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மன உறுதியோட இந்த முறை கண்டிப்பா 18 பூர்த்தியானவங்க அத்தனை பேரும் தயவு செஞ்சு போய் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. மற்றபடி
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இனிமே உரக்கச் சொல்வோம், அதை உலகறியச் செய்வோம்.